தொகுதிகளில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி எந்த தொகுதியை விட்டுக் கொடுப்பது என்று மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியாகாந்தி, ராகுல்காந்தி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். நந்தா, வயநாடு அல்லது ரேபரேலி என்ன ஆகிய இரண்டு தொகுதிகள் ஏதேனும் ஒரு தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு மற்றொன்றில் ராஜினாமா செய்வதற்கான கால அவகாசம் ராகுல் காந்திக்கு விரைவில் முடிவடைய உள்ள சூழலில் தற்போது அது குறித்து அவசர ஆலோசனை என்பது காங்கிரசுடைய உயர்மட்ட தலைவர்கள் மத்தியில் நடைபெற்று வருகிறது. டெல்லியில் உள்ள காங்கிரசுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயினுடைய இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரசுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி, எம்பி ராகுல் காந்தி மற்றும் பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் உள்ளிட்ட தலைவர்கள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக வயநாடு அல்லது ரேபரேலியில் இருந்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் ராகுல் காந்தி இந்த ஆலோசனைக்கு பிறகு நாளை அதிகாரப்பூர்வமான ராஜினாமா கடிதத்தை வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மக்களவையினுடைய சபாநாயகர் யார் என்று முடிவு செய்வது குறித்த ஒரு ஆலோசனையும் இன்றைய இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக மக்களவையில் இந்தியா கூட்டணியின் சார்பாக ஒருவரை சபாநாயகர் தேர்தலில் போட்டியாக நிறுத்தலாம் என்ற ஒரு முடிவிற்கு காங்கிரஸ் வந்துள்ளதாகவும் அதனுடைய முடிவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்தும் ஒரு ஆலோசனை இன்றைய இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் நடைபெறும் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி உள்ளது. நந்தா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.